ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா வித் மீ ஆர்ஜே அத்யஷா. நெரிசல் மிக்க நிலையங்களில் மெட்ரோ ரயில் நிற்காது, புதிய வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டது. பெங்களூரில் 176 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 7ஆம் தேதி மெட்ரோ ரயில் சேவை தொடங்க உள்ளது. இந்த நிலையில் நெரிசல் மிக்க நிலையங்களில் மெட்ரோ ரயில் நிற்காது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் புதிய வழிகாட்டுதல் விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. கர்நாடகத்தில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதையடுத்து மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது. இதையடுத்து 176 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 7ஆம் தேதி முதல் மெட்ரோ ரயில்களை இயக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளது. பயணிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை குறித்து மெட்ரோ ரயில் நிர்வாகம் வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது, மெட்ரோ ரயில் சேவை வருகிற 7ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது. நோய் கட்டுப்பாடு பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் வெளியேறும் மற்றும் உள்ளே நுழையவும் வாயில் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. பயணிகள் அருகில் உள்ள இன்னொரு ரயில் நிலையத்திற்கு சென்று மெட்ரோ ரயிலில் பயணிக்க வேண்டும். பண பரிமாற்றத்திற்கு அனுமதி இல்லை. ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி மட்டுமே பயணிகள் பயணிக்க வேண்டும். ஆன்லைனில் பண பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். ஸ்மார்ட் கார்டு இல்லாதவர்கள் நுழைவு பகுதியில் டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தி அந்த கார்டை பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் ஸ்மார்ட் கார்டுகளை அதன் மீது வைக்கக்கூடாது. அவற்றின் அருகில் காட்டினாலே போதும், கட்டணத்தை அந்த உபகரணம் எடுத்துக்கொள்ளும். பயணிகள் ஒரு பையை மட்டுமே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். ரயில் பெட்டிக்குள் 2 மீட்டர் இடைவேளை விட்டுதான் நிற்க வேண்டும். ஒருமுறை ரயிலில் 400 பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகு நுழைவு வாயில் மூடப்படும். அவர்கள் ரயிலில் ஏறி சென்ற பிறகு அடுத்த பயணிகள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு நிலையத்தில் 400 பேர் ரயிலில் ஏறியிருந்தால் அந்த ரயில் அடுத்த நெரிசல் மிக்க நிலையத்தில் நிற்காது. ரயிலுக்குள் மஞ்சள் வண்ணத்தில் இடப்பட்டுள்ள குறியீட்டில் மட்டுமே நிற்க வேண்டும். தானியங்கி படிக்கட்டுகளிலும் சமூக இடைவேளையை பயணிகள் பின்பற்ற வேண்டும். தானியங்கி மின்தூக்கில் அதிகபட்சமாக 6 பேர் மட்டுமே செல்ல வேண்டும். ரயில்கள் மற்றும் மெட்ரோ நிலையங்களில் வெப்பநிலை 24 முதல் 28 சென்டிகிரேட் என்ற அளவில் பராமரிக்கப்படும். மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்படுகிறது. இவ்வாறு மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதே போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.